அப்படின்னு சொன்னா நாங்கள் இன்றைக்கு திரும்பவும் ஆரம்பிக்க போகிறோம் டிபி கிட்ஸ். சரி, டிபி கிட்ஸை நீங்கள் பல இடங்களிலிருந்து நீங்கள் பார்க்குறீங்க, அதே மாதிரி பல்வேறு சித்திரங்களை பார்க்குறீங்க. எனவே இன்றைய தினம் கூட நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உங்களுக்கு ஒரு கார்ட்டூன் கேரக்டர், அப்படித்தானே? அதாவது உணர்வுகளுடன் கூடிய ஒரு விலங்குகளினுடைய இந்த கார்ட்டூன் கேரக்டரில் வந்து மூவ்ஸ், அதாவது அவர்களுடைய அந்த நடை, அதை அவர்களுடைய நாங்கள் இன்று நாங்கள் ஒரு குரங்கு, இந்த குரங்கினுடைய அசைவு வித்தியாசமாக அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த பல்வேறு அவருடைய நடை, அதே போல் நீங்கள் முயற்சித்து பாருங்கள், இதனை இப்படி உங்களுக்கு வரையக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. வீட்டில் இருக்கக்கூடிய பூனை, நாய், இப்படியான பல்வேறு விலங்குகளினுடைய அவருடைய அசைவுகளை நீங்கள் படமாக இப்படி வரையலாம் சொல்லி. சரி, வரைவோமா? சரி, அப்படின்னா முதல்ல நாங்கள் இப்படி ஒரு வடிவத்தை நாங்கள் வரைவோம். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த இடத்துலேருந்து இப்படி இன்னொரு வடிவத்தை இப்படி வரைவோம். சரியா வரையுங்க. அதுக்கு பிறகு இப்படி எடுங்க மேல. நீட்டமாக அப்படி அந்த கோட்டை கொண்டு போங்க. சரியா? அதுக்கு பிறகு இந்த வடிவம் எடுத்துருக்கிறீங்க தானே, இப்படி எடுங்க. இந்த இடத்துலேருந்து அப்படியே கீழே எடுங்க. அப்படி அதுக்கு பிறகு இந்த இடத்துலேருந்து இப்படியே கொண்டு வாங்க. உண்மையில் இந்த வடிவங்களையும் வந்து பல்வேறு வடிவங்கள் இருக்கும். இப்படி ஒரு வடிவம் இந்த இடத்துலேருந்து இப்படி நீட்டி கொண்டு வாங்க. இப்படி ஒரு சரியா? அதுக்கு பிறகு இப்படி இங்கிருந்து இப்படி கொஞ்சம் இந்த இடம் வரையும் இப்படி வரையுங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு கண்ணை நாங்கள் இப்படி வரைய வேண்டும். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய அண்மையில் வருகின்ற பொழுது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வந்து பெரிய கண். இப்போ இந்த இடத்துலேருந்து அவருடைய என்னது அவருடைய மேல் இருக்கக்கூடிய ரோமங்களை நாங்கள் இப்படி வரையலாம். எப்படி வரையுங்க? இப்போ இந்த இடத்துல இருந்து அப்படி தலையை அப்படி எடுங்க. ஆ, இப்போ அப்படி கழுத்தில் அப்படி வரையுங்க. காது ரெண்டு போடுங்க. இப்போ அவருக்கு
இங்கு நாங்கள் அவருக்கு நாங்கள் பற்களை போடலாம். சிரித்து கொண்டிருக்கிற மாதிரி கேரக்டர்ஸ் நாங்கள் வரைகின்ற பொழுது நாங்கள் ஒரு வித்தியாச வித்தியாசமான வடிவங்களை அமைக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெரிதாக்கலாம், பயம் இல்லாமல் மாற்றங்களை செய்து வரையலாம். சரியா? இப்படி நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். சரியா? அப்படின்னா நாங்கள் அழகாக முகத்தை நாங்கள் வரைந்திருக்கிறோம் தானே, இல்லையா? சிரித்து கொண்டிருக்கக்கூடிய வரைந்திருக்கிறோம். சரி, நாங்கள் அப்படின்னா அவருக்கு வர்ணம் தீட்டுவோமா? அப்படின்னா நாங்கள் வர்ணம் தீட்டுவோம். சரி, நாங்கள் வர்ணம் தட்டி முடித்திருக்கிறோம். அப்படி என்றால் என்ன செய்திருக்கிறோம்? குதிரையை வரைந்து பாருங்க எப்படி அழகாக இருக்கான்னு சொல்லி, அழகான முகம் தானே, சிரித்து கொண்டிருக்கக்கூடிய. எனவே நாங்கள் இதே போல மிக எளிமையான முறைகளிலே வரைவது அப்படின்னு சொல்லி தந்து கொண்டிருக்கிறோம். அதான் நாங்கள் செய்திருக்கிறோம். எனவே உங்களுக்கு முடியும் இதே போன்று பார்க்கின்ற விலங்குகள் தொடர்பாக இதே போல நீங்கள் பல்வேறு வடிவங்களை, நீங்கள் பல்வேறு விஷயங்களை பார்த்து நினைவில் வைத்து வரையலாம். எனவே அப்படின்னா இந்த நிகழ்ச்சியிலும் நாங்கள் விடைபெற்று செல்லப் போகிறோம். புதிய ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.